வாழ்கவையகம் வாழ்க வளமுடன், குரு புகழ் வாழ்க குருவே துணி. வாய்ப்பளித்த இறைநிலைக்கும் குருவிற்கும் வணக்கங்களும் நன்றிகளும். இன்றைய இணைப்பில் இணைந்துள்ள இருபால் மெய்யினருக்கும், இந்த நல்வாய்ப்பை கொடுத்த நார்வே மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைக்கும் எனது காலை வணக்கங்களும் நன்றிகளும். இன்றைக்கு சிந்தனைக்கு கொடுத்த தலைப்பு வந்து உருவமும் அருவமும். நம்ம ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு உறவினர் வீட்டுக்கு முதன்முறையா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அப்பதான் போறோம். அப்போ அவரோட முகவரி மட்டும்தான் நம்ம கையில இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் முதல் பயணம் அப்படிங்கிறதால நம்ம போற வழி சரிதானு பாக்குறவங்கள்ட்ட எல்லாம் கேட்டுட்டு போவோம். இந்த இந்த அட்ரஸ் சரிதாங்க, இப்படிதான் போகணுமா அப்படின்னு சொல்லி விலாசத்தும் வழியில வரவங்கள்ட்ட கேட்போம், இந்த விலாசம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. இப்போ விலாசம் அந்த முகவரிக்கு அட்ரஸ் சொல்றவங்க நிறைய விதம். சிலர் பட்டும் படாமல் சொல்லுவாங்க, சிலர் கவனமா கேட்டு அக்கறையோடு சொல்லுவாங்க, சிலர் வழிகாட்டுதல ஓ இதுவாங்க இப்படிதாங்க போகணும், சரிங்க பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லி நட்புணர்வோடு அந்த முகவரியோட விலாசத்தை காட்டி கொடுப்பாங்க. சிலர் வழி கேட்கும் போது அந்த விலாசம் எனக்கு தெரியாது, ஆனா அங்க இருக்கார் பாருங்க, அவர் இருக்காருல்ல அவர்கிட்ட கேட்டா, அதாவது அந்த ஆட்டோக்கார அண்ணாச்சி டீ கடைக்கார அண்ணாச்சி இவங்கள்ட்ட கேட்டா சரியா வழி கிடைக்கும், அவர் உங்களுக்கு வழி நல்லா காட்டுவார் அப்படின்னு சிலர் கூப்பிட்டு குறிப்பிடுவாங்க. அதை கேட்கும்போது அவருக்கு தெரியலனாலும் எவ்வளவு பண்போடு பதில் சொல்றார் பாருங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா ஒரு சிலர் இருக்காங்க, நம் உறவினரை நன்றாக அறிந்தவராகவும் நன்கு பழக்கம் உடையராகவும் இருப்பாங்க. அவரோட நம்ம விலாசத்தை கேட்டோம்னா மகிழ்ச்சியா, ஓ அவரா, நீங்க என்ன அவங்களுக்கு உறவா, எங்கிருந்து வரீங்க அப்படிலாம் அன்போட கேட்டு விசாரிச்சு நம்ம கூடவே வந்து அந்த வீட்டுக்கு வழிகாட்டுவாங்க. சில சமயம் உறவினர் வீடு வரை வந்து கூட விட்டுட்டு போவாங்க. அந்த உறவினர் வீட்டை அடைவதற்கு இப்படிப்பட்டவரை பின்பற்றுதல் தான் நம்பிக்கையான எளிமையான உறுதியான வழி. இப்ப புரிஞ்சுக்கோங்க, உறவினர் என்பது இறைவன், விலாசம் என்பது நம்முடைய ஆன்மீக தேடல், இறை தேடல், வழிகாட்டுபவர் ஆன்மீக குரு, இதைதான் குறிக்குது இந்த கதையில. இப்போ நம்முடைய அருத்தந்தி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த கடைசியா சொன்னாங்க பாருங்க, வீட்டுக்கே வந்து வழிகாட்டு வீட்டுக்கே கொண்டு வந்து விட்டுட்டு பத்திரமா போங்கப்பா அப்படின்னு அந்த வழிகாட்டுபவர், அந்த வகையில வந்தவங்க. நீங்க இறைநிலை அடையணுமா, எப்படி போகணும், எங்க போகணும், தடங்களுக்கு என்ன காரணம் அப்படிலாம் நமக்கு சொல்லி கொடுத்து என்ன காரணங்கிறத விளக்கி நாம இறைநிலை அடைய தன்னோட தவ சக்திய நமக்கு தீட்சையா கொடுத்து, தவத்துல ஏதாவது இடர் வந்தா என் கையை பிடிச்சிக்கோங்க, என்னுடைய தவ ஆற்றில் உங்களை இறைநிலையோடு இணைக்க வழி நடத்தும் அப்படின்னு கூறிய ஒரு மகா கருணையான. ஆனா இந்த வழிநடத்தல்ங்கிறது அவருக்கு அவ்வளவு எளிதா கிடைக்கல. சிறு வயதுல அவங்க அருத்தந்தையின் தந்தை அவங்க ஒரு கவி சொல்லி கொடுத்துருக்குறாங்க, பார்த்தசாரதி மாலை அப்படிங்கிற ஒரு சிறு நூல்ல இருந்து அந்த கவிதை வந்து என்னன்னா, ஒருவனே தெய்வம் அல்லாமல் வேறே இல்லை, உயிரெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால். இந்த இரண்டு வரிகள் மகரிஷியோட மனதில் ரொம்ப ஆழமா பதிஞ்சுதான். அப்போ நாளுக்கு நாள் அவங்க அந்த வரிகளுக்கான என்ன தேடல் அப்படிங்கிறத உணர்ந்தாங்க. அந்த ஒருவனே தெய்வம் என்பது யார், உயிர் என்பது என்ன, இந்த இரண்டு கேள்விகளும் மகரிஷியின் ஆழ மனதுல அந்த சிறு வயதிலே ரொம்ப ஆழ்ந்து பதிந்தது. அப்படி எல்லா உயிர்களும் ஒன்று என்றால் எப்படி, எப்படி எல்லா உயிரும் ஒண்ணுன்னு சொல்றாங்க அப்படின்னு பல காலம் இதுக்கான விட எல்லார்ட்டும் கேட்டிருக்கிறாங்க, பதில் கிடைக்கல, நிறைய தேடுதல்கள். முடிவுல ரெண்டு அன்பர்கள் வந்து டெல்லியில வந்து, எங்களுக்கும் இதே கேள்வி இருக்குங்க, ஆனா எங்களுக்கு ஒரு மகான் வந்து இதுக்கான ஆன்சர் சொன்னாங்க, அதை நாங்க உங்களுக்கு அப்படியே சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மகான் சொன்னாராம், உங்களோட கேள்வி என்ன, கடவுள் யார், உயிர் எது, இதானே உங்க கேள்வி, நான் பதில் சொல்றேன் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அந்த மகான். காட் இஸ் கன்ஃபியூஷன், கடவுள் ஒரு குழப்பம், லைஃப் இஸ் ப்ராப்ளம், உயிர் ஒரு பிரச்சனை, இதாங்க அந்த விளக்கம். யாரும் இதை மாற்றவும் முடியாது, மறுக்கவும் முடியாது, எங்க போனாலும் யாரும் இதற்கு மேல உங்களுக்கு சொல்லி கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சாராம். இதுதான் அந்த அன்பர்கள் எங்களுக்கு கிடைத்த விளக்கம் அப்படின்னு சொல்லி மகரிஷிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா மகரிஷி வந்து அந்த ஆன்சர்ல இருந்து திருப்தியா இல்லை. அதுக்கு அந்த அன்பர்கள் சொல்லியிருக்காங்க, நீ சின்ன வயது பிள்ளை, இதை இதுக்கு மேல எல்லாம் விளக்கம் தேடி அலையாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகரிஷிக்கு அது மன அளவில் ஒரு வருத்தமாகவே இருந்தது. அப்புறம் நாளடைவுல அவங்க தவம் இருந்து பின்னால அந்த தவத்தின் பலனாக மனம் அடங்கி, அடங்கிய மனமே அவனாக கண்ட காட்சியிலே அந்த உண்மை உணர்ந்து கொண்டதாக மகரிஷி ஒரு எழுதல வந்து குறிப்பிடுறாங்க.
அப்போ ஞான களஞ்ச விளக்கம் வந்து கவி 1224 மறைபொருள் விளக்கம்னு ஒரு கவியில குறிப்பிடுறாங்க. உடல், உடலுக்குள் உயிர், உயிருள் அறிவு, இம்மூன்றும் உணர்ந்து அவற்றின் உறவறிந்தால் அறிவின் மேன்மை. உடல் விண்ணின் கூட்டாகும், உயிர் விண்ணாகும். உயிருக்குள் பரம் அமைந்து அறிவாயாற்றி உடல் மூலம் உணர்ச்சிகளாய் உயிர் அறிந்த உணர்ச்சிகளின் நிலையமாய் அறிவாய் உடல் கடந்து உயிர் கடந்து அறிவு நிற்க உண்மை பொருளாய் நிற்கும். ஒன்றுள் மூன்றாம் உடல் உயிர் மனம், இது மூணுத்தையும் சொல்லியிருக்காங்க. நாம் யார் அப்படின்னு நம்ம சிந்திச்சோம்னா, இந்த உடலா இல்லை நம்மளோட வடிவமா அழகா நான் பேசுற பேச்சா அப்படின்னு நம்ம சிந்திச்சோம்னா, நம்ம நான் யார்னு சிந்திக்கும் பொழுது இந்த உடலை பற்றிய நினைவு தான் நமக்கு முதல்ல வருது. ஆனா உடல்ங்கிறது எண்ணிறைந்த கோடான கோடி அணுக்களின் கூட்டுன்னு அருட்தந்தை குறிப்பிடுறாங்க. அப்போ அணுக்களின் கூட்டம் அப்படிங்க அந்த அணுக்களின் கூட்டத்தை தத்துவ ஞானிகள் வந்து பஞ்சபூதங்கள் என்றும் விஞ்ஞானிகள் வந்து பேரணுக்களின் கூட்டு எலமெண்ட்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆனா இந்த உடலை உட்புறத்தி இயக்கி கொண்டிருக்கும் ஆற்றல் எது, அதுதான் உயிர் எனப்படுகிறதுன்னு அருட்தந்தை குறிப்பிடுறாங்க. இப்போ எந்த உருவமானாலும் அணுக்களின் தொகுப்பிலிருந்து அவற்றின் இயக்க விரைவுக்கு ஒப்ப அணுக்கள் விளக்கும் வேகம் பெற்று வெளியேறி கொண்டே இருக்கும். அப்போ அணுக்கள் வந்து ஒரு சுற்றோட்டம் இருக்கும். அப்போ அதுலேருந்து ஒரு ஒரு வேகம் வெளியேறி கொண்டே இருக்கிறது. அந்த இடத்தில் வேறு பல அணுக்கள் வந்து சேர்ந்து கொண்டும் இருக்கும்னு குறிப்பிடுறாங்க. இப்படி எந்த உடலிலும் அணுக்களின் கூட்டு அதற்குள்ளாக தனித்தனியாக இயங்கும் அணுக்கள் அப்படின்னு ரெண்டு வகை இருக்குன்னு குறிப்பிடுறாங்க. இந்த தனித்த அணுக்கள் இயக்கத்தை தான் உயிர் இயக்கம், சூக்கும உடல், ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்னு கூப்பிடுறோம், வழங்குகிறோம் அப்படின்னு அருட்தந்தி ஒரு புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப தனி அணுக்களோ ஒவ்வொன்றும் பல எண்ணிக்கையுள்ள பரமாணுக்களின் தொகுப்பு தான். தனி அணுக்கள்ங்கிறது பரமா அணுக்களின் இறைத்துகள்கள், பரமானுன்னா இறைத்துகள்கள், அதோட தொகுப்பு. இப்போ உடல் இயங்கும் பொழுது ஒவ்வொரு அணுவிலிருந்தும் இயக்காற்றல் வருது. இப்போ அந்த அணுக்களில் உள்ள நுண்ணணுக்கள் என்ற பரமாணுக்களும் தற்சுழற்சி வேகம் எடுக்குது. அந்த வேகம் மிகுந்து அணுக்கூட்டிலிருந்து விளக்கு வேகத்தோடு வெளியேறி கொண்டிருக்கும். அந்த தற்சுழற்சி வேகமா வெளியேறி போயிட்டு இருக்கு அணுலேருந்து. இதுலதான் காந்த அலை அப்படின்னு அருட்தந்தி குறிப்பிடுறாங்க. இப்போ ஒரு உடல் அப்படின்னா அதுல மூன்று உடல் இருக்கிறதா குறிப்பிடுறாங்க. பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல். இந்த மூன்று நிலைகளும் ஒன்று சேர்ந்து இயங்கி கொண்டிருக்கும். இதுல வந்து காந்த உடல் என்பது அலை நிலை ஆகும். இப்ப அந்த காந்த உடல் தான் ஆன்மா எனப்படுகிறது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்போ அந்த அலை ஒரு சுழற்சி வேகம் இருக்கு இல்லையா, அது உடல் முழுவதும் சுழன்று கொண்டே இருக்கு. இப்போ நம்ம எந்த பொருள் சுழன்றாலுமே அதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் கிராவிட்டி அப்படிங்கிற அமைப்பு ஒரு உருவாகும். அதாவது பொருளோட நடுமையத்துல இறுக்கம் அழுத்தம் அதிகமா இருக்கும். ஆனா வெளிப்புறத்துல மேற்புறத்துல பாத்தீங்கன்னா லேசான அழுத்தம் இருக்கும். இது வந்து முறைப்படியா அமைந்து எந்த அணுவா இருந்தாலும் இது இப்படிதான் இருக்கும்னு சொல்றாங்க. இப்போ இந்த தத்துவத்தின் அடிப்படையில காந்த அலையும் உடலுக்கு மத்தியில ஒரு அளவுல அழுத்தம் பெற்று விடும் அப்படிங்கிறாங்க. அது எந்த இடத்துல அமையும் அப்படின்னா, இப்ப உடலுக்கு அந்த அந்த அமையிற இடம் தான் உடலுக்கு மையம். கால்ல இருந்து தலை வரைக்கும் ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, உடலுக்கு மையம் எங்க இருக்கோ அது மாதிரி பக்கவாட்டுல சுற்றுவட்டமா நம்ம அளந்து பார்த்தோம்னா அந்த உடலுக்கு ஒரு மையம் இருக்கும். அது எங்க இருக்குதோ இந்த இரண்டு மையங்களும் கூடும் இடம்தான் காந்த ஆற்றலின் மைய நிலை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இததான் கருமையம் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயத்த அருட்தந்தை குறிப்பிடுறாங்க. ஆதி காலத்துல அணுக்கள்லாம் கூடி ஒரு தொகுப்பு ஏற்பட்டது இல்லையா, அந்த தொகுப்புல ஏற்படும் ஜீவகாந்த ஆற்றல் கருமயமாகும் காலமே ஜட பொருளிலிருந்து உயிர் பொருள் தோன்றும் காலம். நல்லா நல்லா இந்த இந்த மேற்கோள் வந்து ரொம்ப ஆழமா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றா இருக்கு. ஆதி காலத்துல அணுக்கள்லாம் கூடி ஒரு தொகுப்பா மாறிச்சு, அந்த தொகுப்புல ஒரு ஜீவகாந்த ஆற்றல் இருந்தது. அந்த ஜீவகாந்த ஆற்றல் கருமயமாகும் காலமே ஜட பொருளிலிருந்து உயிர் பொருள் தோன்றும் காலம், இதுதான் அந்த டைம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போ கருமயத்தில் தொடங்கி உடல் முழுவதும் இயங்கும் பொழுது ஒரு 8 சிறப்பு அமைப்புகள் உருவாகுது. உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள். இந்த 8 வகையான இயக்க சிறப்புகளும் எல்லா உயிர்களுக்கும் போதும்னு குறிப்பிடுறாங்க. இப்போ உயிர்னா இந்த 8 வகையான சிறப்பு இயக்கங்களும் இருக்கணும்.
இதுல ஒன்று குறைந்தாலும் அது ஜடப்பொருள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது எல்லாமே நம்ம புலன்கள் மூலமா உணரக்கூடிய சிறப்புத்தன்மைகள். ஆனா புலன்களுக்கு எட்டாத பிரபஞ்சத்தில் நடக்கும் எல்லா உண்மைகளும் உணர்ந்து கொள்ள முடியும். அதுக்கு உதவுறதுதான் நம்முடைய மனித இனத்துக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷம், அந்த 6வது அறிவு. இப்போ பிரபஞ்சம், உயிரினம், மனித இனம், மனம் என்ற உண்மைகளை நம்ம அறியணும்னா காந்த தத்துவத்தை நன்றாக உணர வேண்டும். இப்போ உலக பொது அருள் நெறி சமயத்திற்கு காந்த தத்துவம் தான் வேதம் அப்படின்னு ஆணித்தரமா அருட்தந்தை குறிப்பிடுறாங்க. எந்த சக்தி இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்குறதோ அதனோடு கலந்து அறிவு அதுவாகவே இருந்ததுன்னு குறிப்பிடுறாங்க. அப்ப அருவமாகவே இருந்தா எல்லாம் அல்ல, இறைநிலையும் அருவமாகத்தான் இருந்தது, சுத்தவெளியா இருந்தது. என்னுடைய அறிவும் அருவமான சுத்தவெளிதான். மூணு உடல் நம்ம பார்த்தோம் இல்லையா, கண்களுக்கு புலனாகக்கூடியது தூள உடல், அதுதான் அந்த பருவுடல். ஏன்னா அது எதனால ஆக்கப்பட்டது, செல்களாலும் சிற்றறைகளாலும் கட்டப்பட்ட உறுப்புகள். இது மூலமாதான் இந்த பரு உடல் இயங்குகிறது. உயிர் தான் சுக்கும உடல், அந்த உயிர் தான் இந்த உடலை இயக்குகிறது. உயிர் இல்லைன்னா உடல் வந்து ஜடப்பொருள் அப்படின்னு ஆயிடும். அப்போ உயிர் உடல், இந்த உடலானது உயிர் இன்றி தனியாக இயங்க முடியாது. மூணாவது பாயிண்ட் வந்து இந்த உடலையும் உயிரையும் இணைத்து இயக்குவதுதான் அறிவு, அதுவே தான் இறைநிலை என்ற தெய்வம் ஆகும். நான்கு, இந்த அறிவின் இயக்க நிலை தான் மனம். இப்ப உடலுக்குள் உயிர், உயிருக்குள் அறிவு, அந்த அறிவே தெய்வமாகவும் உள்ளது அப்படின்னு அருட்தந்தை ஆணித்தரமா குறிப்பிடுறாங்க. இப்ப இயக்குவது அறிவு, இயங்குவது உயிர், உணர்வது மனம். இந்த தொடர்பை எல்லாம் யாரு தெளிவா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கதான் அறிவிலே தெளிவு பெற்றவர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்போ அந்த இயக்கம் சொன்னோம் இல்லையா, அந்த இயக்கத்தின் நீட்டிப்பு தான் காலம். ரெண்டு இயக்கங்களுக்கு இடையே உள்ள இடைவெளி தான் தூரம். இயக்கத்தை வேகம் என்று குறிப்பிடுறாங்க. ஒரு இயக்கத்தின் திணிவை தான் பருமன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த நான்கு நிலைகளையும் அறிவு கணிப்பது தான் எண்ணம். இப்போ எண்ணங்களின் தொகுப்பு தான் மனம். எண்ணமே சொல்லாக செயலாக விளைவாக மலர்கிறது. இப்போ முடிவுல நம்ம கவனிக்க முக்கியமான தெரிஞ்சு கொள்ள விஷயம் இதுதான், மனம் மனம் மனம். வாழ்வது மனமாக இருக்கிற வரைக்கும் சிக்கல்கள் தீராது, வாழ்வது அறிவாக மாறிவிட்டால் சிக்கலே வராதுன்னு அர்த்தம் குறிப்பிடுறாங்க. நம்ம அறிவு சார்ந்த வாழ்க்கை தான் இந்த இயற்கை சார்ந்த வாழ்க்கை முறை. ஆனா நம்ம வாழணும்னா நம்ம இந்த உடலை சார்ந்துதான் வாழ்ந்தாகணும். உடல்ங்கிறது மனம் சொல்வதை கேட்டா, அப்போ உடல்ல சார்ந்து வாழும்பொழுது அந்த உடல் தேவைகளை நிவர்த்தி செய்ய மனம் சொல்வதை கேட்டாகணும். இந்த அலைச்சொல்கள் வந்து 14-20க்குள்ளாரதான் வாழணும், அப்பதான் ஒரு நிம்மதியான அமைதியான வாழ்க்கை வாழ முடியும். ஆனா அந்த மனம்ங்கிறது அந்த அலைச்சூழலுக்கு இல்லை, 20-40 வரைக்கும் போகுது. அப்போ என்ன ஆகுது, நமக்கு மன எழுச்சி வருதுன்னு அருத்தன்னை குறிப்பிடாங்க. அதுதான் அந்த மன எழுச்சிகள் தான் 10 சொல்றாங்க. பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், பொறாமை, வெறுப்பு, அதிகார போதை, தற்பெருமை. அதாவது எண்ணங்களோட பல்வேறு பரிமாணங்கள் தான் இந்த குணாதிசயங்கள். இப்போ மனம் வந்து 20-40 அலைச்சூழலுக்கு போகும்போது இந்த எண்ணங்கள், இந்த 10 தலை ராவணன், அந்த 10 குணாதிசயங்களும் வெளியில வருது. இப்போ இதை வந்து இந்த மனதை பக்குவப்படுத்தணும்னா தவம், தவம் தவத்தை தவிர வேற வழியே கிடையாது. தவம் செய்தா இந்த மன எழுச்சியிலிருந்து விடுபடலாம். இதிகாசங்கள்ல ராவணனுக்கு மட்டும் 10 தலை வச்சிருப்பாங்க. அது ஏன்னு நம்ம உணர்ந்தோம்னா இந்த குணாதிசயங்களை தான் சொல்றாங்க. இப்போ யுத்த காலத்துல நம்ம இத்திகாசத்துல ஒரு கதை படிச்சிருக்கோம், தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். யுத்த காலத்துல வந்து ராவணன் நிக்கிறாங்க, ராமன் அவதார புருஷர் ராமன் அவர்கள் வந்து திவ்ய அஸ்திரங்களை ஏதுகிறார். ஆனா ராவணன் அவர்களோட தலை வந்து அறுபட்டு கீழே விழுந்துட்டே இருக்கு, ஆனா மறுபடியும் முழிச்சுட்டே இருக்கு. இத பாத்துட்டு இருந்த விபீஷணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அவங்க அவரை வந்து அவ்வளவு சீக்கிரம் அழிக்க முடியாது, நான் உங்களுக்கு ஒரு சூட்சமம் சொல்றேன், ஒரு சீக்ரெட் சொல்றேன், நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க, நம்ம ராவணனை வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லி ராமனுக்கு ஒரு சீக்ரெட் சொல்றாரு. அப்போ ராமர் வந்து அந்த சீக்ரெட்டை கேட்டுட்டு, சூட்சமத்தை கேட்டுட்டு அடிக்கிறாரு ராவணனை, ராவணன் வந்து இறந்துடுறாரு. இப்போ இது என்ன சூட்சமம் அப்படின்னு வேதாத்திரியம் மனவளக்கலை அடிப்பையினையும் பார்த்தா, ஒரு மரம் இருக்குன்னா அதோட வேரை அறுத்துட்டோம்னா அந்த இலைகள் எல்லாம் உதிர்ந்துடும் இல்லையா. அதே மாதிரி மனதின் வேரை அறுத்தால் எண்ணங்கள் அற்றுப்போகும்னு குறிப்பிடுறாங்க.
இப்ப மனதின் வேரை அறுப்பது எது? தவம். இப்ப விபீஷணன் வந்து என்ன சூட்சமம் வந்து என்ன சீக்ரெட் சொன்னார்னா, இந்த மனம் தான் 10 தலையாக பிறந்து கொண்டே இருக்கிறது. ராவணனோட 10 தலைகள் என்னன்னா, இந்த பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், பொறாமை, வெறுப்பு, அதிகார போதை, தற்பெருமை. இது எல்லாமே நீங்க எத்தனை முறை கிளி கிளி இருந்தாலும் அது வளர்ந்துட்டே இருக்கும். அப்போ எண்ணங்கள் தான், எண்ணங்களோட இந்த பரிமாணம் வேறு வேறு 3D டைமென்ஷன் மாதிரி 10 டைமென்ஷன் இந்த குணாம்சங்கள், குணாதிசயங்கள் தான். இதை நம்ம இந்த குணாதிசயங்கள்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா, மனம், மனதை வந்து கரெக்டா நம்ம பதப்படுத்தி கரெக்டா வச்சிடணும். அந்த அலைச்சூழலை கரெக்டா வச்சிடணும்னா இந்த மாதிரியான எண்ணங்கள் வராது. அப்ப எண்ணங்களின் பல்வேறு பரிமாணங்கள் தான் நம்மளோட குணாதிசயங்களும். அந்த குணாதிசயங்களை நம்ம கரெக்டா வச்சுக்கணும்னா மனதை லயப்படுத்தணும். இப்ப மனதை லயப்படுத்துவது தான் இந்த தியானம், தவம். வெளியே ஓடுகிற மனதை நம்ம உளர நிறுத்துறது பிரத்யேகாரா. நிறுத்தப்பட்ட மனதை ஒரு குறிப்பிட்ட உருவத்துல இல்ல ஒரு மந்திரத்துல செலுத்துவது தான் தாரணா. தாரணாங்கிறது கான்சென்ட்ரேஷன். தாரணையிலே தேர்ச்சி பெற்று பக்குவப்பட்ட மனதை உடலுக்குள்ள உயிருள்ள நிறுத்துவது தான் தியானம். தியானத்துல அமர்ந்து போகணும்னா சமாதிகள். மனவள கலையில இந்த இயமம், நியமம், ஆசனம், பிராணயாமம், இந்த நிலைகள்லாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த உடற்பயிற்சியும் காயக்கல்பமும். இந்த தாரணையே சொன்னோம் இல்லையா, கான்சென்ட்ரேஷன், அது வந்து இந்த தத்துவ விளக்கங்களை கேட்பதும், படிப்பதும், சிந்திப்பதும். இப்போ இந்த மூணு வழியில நம்ம கேட்கணும், படிக்கணும், சிந்திக்கணும். இந்த மூணு வழியில பக்கம் அடையாடையதான் தியானம் உருவாகணும் அர்த்தனை குறிப்பிடறாங்க. இப்ப தாரணையில தேய்ச்சி புரியாது, தியானம் வந்து வராது. பக்தி மார்க்கத்துல ஒண்ணு, நம்ம ரெண்டு வழி இருக்கு. பக்தி மார்க்கத்துல கோயில் குளம் போய் பக்குவமாயி தியானத்திற்கு வரணும், இல்ல அப்படின்னா தத்துவ விளக்கங்களை கேட்டு சிந்தனை செய்யணும், தெளியணும், அப்படிதான் தியானம் வரணுங்கிறாங்க. இப்ப தாரணி அந்த கான்சன்ட்ரேஷனை தவிர்த்து நேரா தியானத்திற்கு போக முடியாது. ஏன் தீட்சை எடுத்தப்பறம் பல வருஷமும் நமக்கு தியான பயிற்சி செய்தும் நமக்கு வந்து மனம் லயமாகவே இல்லை அப்படின்னா, இந்த தாரணை என்கின்ற தத்துவத்தை படிப்பது, கேட்பது, சிந்திப்பது, இதெல்லாம் வந்து நம்ம கவனம் செலுத்தல. அதனாலதான் இந்த தாரணி கான்சன்ட்ரேஷன் வரதில்லை அப்படின்னு போதி தர்மர் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தாரணி, இந்த கான்சன்ட்ரேஷன் பவர் வர்றதுக்காக தன்னுடைய அந்த இமையையே கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டாங்களாம். எதிர்த்தாவில ஒரு வெற்று சுவர் அப்படியே உத்து பார்த்துட்டு இருப்பாங்களா, அந்த கான்சன்ட்ரேஷன் தாரணி வரணும் அப்படிங்கிறதுக்காக. நம்மளாம் அவ்வளவு கஷ்டப்பட்டோமா? அதெல்லாம் வேணாம், நீ அவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட வேணாம். வருத்தந்தே மூணு தீட்சை கொடுத்தாங்க, ஆக்கினை, சாந்தி, துரியம், துரியாதீதம். இப்ப ஆக்கினைங்கிறது காந்தம், அதாவது மனம், மனத்தை அறிவதற்கான மையம். சாந்தி தான் வந்து என்னது, இந்த காந்த மையம். துரியம்ங்கிறது உயிர் மையம், உயிரை அறிவதற்கான மையம் துரியம். துரியாதீதம்ங்கிறது இறைநிலையை உணர்வதற்கான மையம். இப்போ இந்த தீட்சையெல்லாம் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராவா ஒண்ணு தன்னுவட சுத்தின்னு ஒண்ணு கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம அந்த உயிராற்றல் வந்து சக்கரங்கள்ல எங்கேயுமே தடப்படாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னா, வேகானது இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு தடவை இந்த மாதிரி நிறைய தடவை அவங்களுக்கு ஆயிருக்காங்க. அந்த மாதிரி தவம் செய்யும்பொழுது திடீர்னு ஸ்ட்ரக் ஆகி ஒரு கடப்பாறையை தூக்கி முதுகு தண்டுல குத்துனா எப்படி இருக்கும், அப்படி வலிக்குமா அவங்களுக்கு. ஆனா அதுல இருந்து அவங்களுக்கு வெளியே வர தெரியல. அந்த அளவுக்கு வலி இருக்குமா, உயிராற்றல் வந்து அந்த 7 மயங்கள்ல தேங்கிச்சுன்னா. அதெல்லாம் நீங்க கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தண்டுவட சுத்தின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சி அழகா கொடுத்துருக்காங்க. அப்போ சித்தத்தில் உள்ள காந்த தத்துவத்தை உணர்ந்து காந்தத்துக்கு உட்பொருளான உயிரை துரியத்தில் அறிந்து உயிருக்கு உட்பொருளான இறை தத்துவத்தில் மனம் லயமா இருந்துதான் துரியாதீத நிலை. இப்ப நம்மள விக்கிரகத்தை கவனிப்பதுதான் தியானம். அப்போ அங்கிருந்து அந்த உருவம் மறைஞ்சிருச்சுன்னா அரூபத்தில் நிற்பதுதான் சமாதி. உடல் உருவமா இருக்கிறது, அந்த உடலுக்குள் உயிர் தான் அறிவா இருக்கு, அரூபமா இருக்கு. உயிருக்குள் அறிவு, அந்த அறிவு தான் இந்த பிரபஞ்சம், பிரபஞ்ச ஆற்றல், பிரபஞ்சத்தில் நீ இயங்குகிறாய் உருவமாய், உன்னுள் பிரபஞ்சம் இயங்குகிறது அரூபமாய் அறிவாய் அப்படின்னு அர்த்தத்தை குறிப்பிடுறாங்க. இப்போ ஒரு சித்தர் நேம் வந்து நம்ம இடைக்காடர் அப்படின்னு ஒரு சித்தர் பத்தி வழிகவல்லமுடன் இடைக்காடன் ஒரு சித்தர். அவர் வந்து படிச்சிருப்பீங்க, இடைக்காடர் சித்தர். அவரோட உயிர்பெயர் வந்து இடைக்காடன்.
அவரை வந்து ஒரு மலைப்பிரதேசத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாராமா. அப்போ அங்க வந்து நவநாத சித்தர்கள் ஒருத்தர் வந்து, எனக்கு பசிக்குதுப்பா, கொஞ்சம் பசும்பால் தெரியா, மாடு ஆடெல்லாம் மேய்ச்சிருக்கும் போது பசும்பால் தெரியான்னு கேட்கும் போது பசிக்கு பால் கொடுத்தாராமா. அப்போ அந்த நவநாத சித்தர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டாருங்கிறதுக்காக அந்த இடைக்காடனுக்கு ஞானத்தை உபதேசித்து விட்டு போயிருக்காரு. அப்போ இடைக்காடன் வந்து இடைக்காட்டு சித்தரா அந்த ஞானம் பெற்றவுடன் மாறினார். அப்போ அந்த இடைக்காடர் வந்து போகநாதரை தன்னோட குருவா ஏத்துட்டு அவர்கிட்ட சீடரா இணைஞ்சு பணிபுரிஞ்சாரு. அப்போ ஒரு நாள் போகர் கூப்பிடுறாரு, இடைக்காடனே உன்னோட ஞானம் வந்து முதிர்வான பக்குவ நிலைக்கு வந்துருச்சு, இப்போ உலக மக்களின் நலனுக்காக உன்னோட சித்துக்களை நீ பயன்படுத்தணும், உன்னோட தவ பயணத்தை தொடங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அருணாச்சலத்துல உனக்கு முக்தி கிடைக்கும்னு சொல்லி ஆசை கொடுத்து அனுப்பிட்டாங்க. இந்த திருவண்ணாமலை ஒட்டி ஒரு வனப்பகுதியில இந்த இடைக்காடர் வந்து தன்னுடைய சீடர்களோடு தங்கியிருக்கிறாங்க. அப்போ அந்த இடைக்காரர் வந்து இந்த பஞ்சபூத நவகிரக பஞ்சபூத ஆய்வு அதுல வந்து ஈடுபட்டிருக்கிறாரு. அப்போ எதிர்காலத்தில் என்ன நடக்குங்கிறத அவர் அங்க பாக்குறாரு, உணர்றாரு. எதிர்கால உலக இயற்கையில் ஏற்படும் மாறுதல்கள், பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் வெள்ளம், வறட்சி, ஆழி வெள்ளம், நோய்கள், இதை பற்றி ஆராய்ச்சியில எல்லாம் அவர் ஈடுபட்டிருக்கிறாரு. அப்போ வந்து ஒரு நாள் தன்னோட சீடர்களை கூப்பிடுறாரு, அந்த பூமியில வசிக்கும் மனிதர்களாம் சுயநலமா அடுத்தவங்க மீது அக்கறையும் இல்லாம வேகமா அதாவது சுயநலமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அடுத்தவங்க மீது அக்கறையே இல்ல, அவங்களோட கவனம் வந்து இறை வழிபாட்டுல இல்ல, இதனால விரைவுல கடும் பஞ்சம் இங்க வரப்போகுது. சோ பல ஆண்டுல இங்க வந்து தண்ணி இருக்காது, பசி பட்டினி தலைவிரித்தாயிடும். சோ மனித குலம் செய்யும் தவறுகளால் ஏனைய பல உயிர்களும் பெரும் அழிவை சந்திக்க போகுது. சோ இதுதான் வந்து எனக்கு அந்த ஞான திருஷ்டியில தெரிஞ்சது. நம்ம முன்னெச்சரிக்கையோட நம்ம வந்து நம்ம வேற இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு ஒரு வறண்ட பகுதிக்கு தன்னோட இருப்பிடத்தை மாத்திக்கிறாரு. மாத்திட்டு அங்க வந்து ஆட்டு மந்தையை வந்து அங்க வளர்க்குறாரு. அப்போ வந்து தன்னோட சீடர்கள் கூப்பிட்டு, நீ இந்த ஆட்டை போய் அந்த எருக்கஞ்செடி நிறைய இருக்கு அங்க கட்டு அப்படிங்கிறாரு. ஆனா சீடர்களுக்கு ஒரே குழப்பம், எருக்கஞ்செடி எப்படி ஐயா ஆடு சாப்பிடணும், நீ கட்டு அதை சாப்பிடும், நாளடைவில் பசி வந்து அது சாப்பிடும் தானே, நீங்க கட்டுங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, இந்த குறுந்தானியம் குருவரகு இருக்குங்களா, குருவரகு குறுகவரக எடுத்து என்ன பண்றாரு, மண்ணோட பிசைஞ்சு அவர் அந்த குடியில அமைச்சிருக்காரு இல்லையா, அந்த சுவத்துல வந்து அடிச்சு நல்லா வந்து சுவரை வந்து சுத்து மேல அடிச்சு அதை சரி பண்ணிட்டாரு. இப்படி காய வச்சுட்டாரு, மண் சேற்று ஆசிரம சுற்றிலும் அதை சுவரை எழுப்பி அதை வச்சுட்டாரு. இப்போ வந்து இடைக்காடரோட ஜோதிட கணிப்புப்படி பஞ்சகாலம் தொடங்கியது. அப்போ நவகிரகங்கள்லாம் என்ன சொல்லிச்சாமா, தெரிஞ்சு தப்பு பண்ணல, இந்த மனித குலம் இப்பவாவது உணரட்டும், பசி பஞ்சம் வந்தாதான் இவங்கெல்லாம் உணருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரே குக்கரிச்சதுமா. ஓ பூமியில பசி தலைவிரிச்சாச்சு, எங்க பார்த்தாலும் பசி பஞ்சம் பட்னி. ஆனா இந்த இடைக்காரர் அவங்களோட குடியில இருக்கிறவங்க மட்டும் சந்தோஷமா இருந்தாங்க, அங்க இருக்கக்கூடிய ஆடுகள் மட்டும் நல்லா செழிப்பா இருந்திருக்கு. எப்படி அப்படின்னா, இது என்ன பண்ணுமா, அந்த எருக்கஞ்செடியை சாப்பிட்ட உடனே அதுக்கு உடம்பு ஃபுல்லா வந்து ஒரு மாதிரி அரிப்பு எடுக்கவும் அந்த ஆடு போய் என்ன பண்ணிடுச்சு, அந்த செவுத்துல குடியிலோட செவுத்துல போய் உராஞ்சுதாமா. அப்ப உராயும் பொழுது அந்த மண்ணு கொட்டி அதுல இருக்கக்கூடிய அந்த குறுவரகு இருக்கு இல்லையா, அந்த தானியங்கள்லாம் உதிர தொடங்குச்சாமா. சோ அந்த சித்தர் என்ன பண்றாரு, இடைக்காரர் அந்த குறுவரகை எடுத்து கஞ்சி காய்ச்சி தானும் சாப்பிட்டு தன்னோட சீடர்களும் கொடுத்துட்டாரு. ஆட்டுப்பாலை கறந்து எல்லாம் சாப்பிடுறாங்க. சோ இந்த மாதிரி சமாளிச்சுட்டு இருந்தாங்க. இந்த செய்தி வந்து நவகிரக காதுல வந்து விழுது. எப்படி அவரு மட்டும் வந்து நல்ல செழிப்பா இருக்கிறாரு, வாங்க நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லி நவகிரகங்கள் வந்து இடைக்காரரை தேடி வருது. வராங்க எல்லாருமே. இடைக்காரர் வந்து அதை உணர்ந்துட்டாரு, ஓகே நவகிரகங்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்களை அன்போடு அழைத்து, என்னோட குடில இந்த ஆட்டுப்பாலும் இந்த குருவரகம் தான் இருக்கு, நீங்க அதை குடிக்கணும், இந்த கஞ்சி குடிக்கணும்னு சொல்லி அன்போடு பரிமாறுறாரு. நவகிரகங்களும் அதை குடிச்சிருச்சிங்க, குடிச்சிட்டாங்க. குடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நவகிரகங்கள்லாம் மயங்கி விழுந்துருச்சாமா. சீடர்கள் எல்லாம் பதறி போயிட்டாங்களாமா, ஐயோ எல்லாரும் விழுந்துட்டாங்களே சாமி அப்படின்னு, நீங்க பதறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடைக்காரர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த நவகிரகங்களோட அமைப்புகளை மட்டும் மாத்தி வைக்கிறாரு, தலையையும் காலையும் திசை மாற்றி நிதானமா பழக்க வைக்கிறாங்க. இப்ப என்னாச்சுன்னா, நவகிரகங்கள் வந்து சிறப்பா சரியான நிலைக்கு வந்ததும் இந்த பூமியில மழை பெய்ய ஆரம்பிச்சுது. மழையெல்லாம் மழை பெஞ்ச உடனே பசி பட்டினி எல்லாம் நீங்கி செழிப்பா ஆயிடுச்சாமா. நவகிரகங்கள் வந்து மயக்கம் நீங்கி எழுந்தவுடனே இந்த பூமியோட காட்சி மாறினதும் ரொம்ப ஆச்சரியப்பட்டதாமா. உன்னோட நுண்ணறிவால எங்களோட திசையில மாற்றி இந்த மனித குலத்துக்கு நீ நன்மை செஞ்சிருக்க, உனக்கு வந்து நல்லதே நடக்கட்டும்னு சொல்லி ஆசீர்வதித்து போகுதாமா. இந்த கதையில நம்ம இடைக்காடரோ வந்து நவகிரகங்கள் அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, உண்மையா உருவ அமைப்புல வந்தாங்களா அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும்.
உருவ அமைப்புல அந்த நவகிரகங்கள் வரல. நவகிரகங்கள் அரூபமாக கதிர்வீச்சாக வந்தார்கள். ஓ, சித்தர் நவகிரகங்களை தியானித்து ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிட்டாரு. நவகிரக கதிர்வீச்சு அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஆனாலுமே நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கோ அதன்படிதான் அந்த கதிர்வீச்சை நம்ம உள்வாங்க முடியும்னு பேராசிரியர் ஒருத்தவங்க குறிப்பிட்டாங்க. அந்த மாதிரி அவருடைய எண்ணம் உலகத்துக்கு நல்லது செய்யணும்னு இருந்தது. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா அந்த நவகிரகங்கள் வந்து அவருக்கு நன்மையே செஞ்சது, உலகத்துக்கு நன்மை செஞ்சது. நவநாத சித்தர் போகரம் இடைக்காரருக்கு ஞானம் வழங்கியது மாதிரி நம்முடைய அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி என்ற பிரம்ம சித்தர் பஞ்சபூத நவகிரக தவம் நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்காங்க. நாம பஞ்சபூதங்களை நவகிரகங்களை நம்ம வசமாக்கணும்னா நம்மளோட எண்ணம் எப்படி இருக்கணும், உலகோருக்கு நன்மை அளிக்கக்கூடியதா இருக்கணும். அப்போ சமுதாய கடமைங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது இப்ப நமக்கு புரிந்திருக்கணும். இப்ப வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், இந்த வாழ்த்தோட முக்கியத்துவம் இப்படி நமக்கு புரிஞ்சிருக்கணும் இல்லையா. அப்போ நமக்கு மெய்யுணர்வு கிடைச்சிருச்சு. இந்த உயிராற்றல் உடலில் இயங்கி கொண்டிருக்கிறது. இதன் காரணமா தான் நமக்கு மெய்யுணர்வு கிடைந்தது. ஆனா இந்த மெய்யுணர்வு பெற கோடான கோடி உயிர்கள் வந்து தேடிக்கொண்டிருக்கான், அலைஞ்சிட்டு இருக்கான். அவங்களுக்கு எல்லாம் உதவணும், பயிற்சி அளிக்கணும், உங்ககிட்ட தகுதி இருக்கு அப்படின்னு தான் குரு பாரம்பரியத்தை உருவாக்கி நமக்கெல்லாமே தீட்சை கொடுத்து நீங்களும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அருட்தந்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்போ உங்கள் பங்கை நீங்கள் ஆட்டுங்கள், இது முடிவே இல்லாத சேவை, இயற்கை மற்றவற்றை பார்த்து கொள்ளும் அப்படின்னு அருட்தந்தை குறிப்பிடுறாங்க. உயிராற்றல் என்பது நிரந்தரமாகவும் தொடர்ந்தும் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். அருட்தந்தை குறிப்பிடக்கூடிய செய்தி இது. உயிராற்றல் நீங்கி விடும் பொழுது சுத்த வெளியாகிறது. இப்ப இயக்கத்துல உயிராற்றல், இருப்புல சுத்த வெளி. மனவள கலை பயிற்சிகளை நம்ம ஆழ்ந்து ஈடுபடும் பொழுது உடல் உணர்விலிருந்து நம்ம ஆன்ம உணர்வுக்கு வர முடியும். இந்த உடல் ஆன்மாவிற்கு ஒரு வாகனம் தான் அப்படின்னு நம்ம உணர்ந்துகிட்டோம்னா அந்த நிலை வரணுங்கிறாங்க. உணரணும், நீங்க உணரணும். அப்பதான் அந்த ஆன்ம உணர்வானது மேலும் மேலும் மேம்பட்டு சிறப்புற்று ஒரு மெய்யுணர்வு இறைநிலையோடு இணையக்கூடிய அந்த அறிவு வரும் அப்படிங்கிறாங்க. நமது அறிவின் சிறப்பு நிலை அதன் தோற்றம் உள்ளத்திற்கு செல்லும் வகையில் இதனை எல்லாம் மறக்காமல் இருக்க முயல வேண்டும்னு அருத்தந்தி விழிப்புணர்வை வளர்த்து கொள்ள சொல்றாங்க. இப்போ நம்மளோட வாழ்க்கை பயணம் என்னன்னா இந்த மயக்க நிலையிலிருந்து அறிவு நிலைக்கு செல்லும் பயணம் தான். உயிராற்றல் உடலின் கீழ்ப்பகுதியில் இருக்கிற வரைக்கும் நம்ம உலகை சார்ந்த இந்த உணர்வுகளை, பாலுணர்வுகளை தான் தூண்டி கொண்டிருக்கும். அப்போ நம்மளோட குழந்தைகளை மறுபிறப்பு ஏதும் நிலைக்கு தான் இட்டு செல்லும். உயிராற்றலை மேல் நோக்கி நாம எடுத்து செல்லும் பொழுதுதான் நம்மை நாமே அறிந்து கொள்ள முடியும். அதுதான் நுண்மான் நுழைப்புலனறிவு தான் இதோட துவக்க நிலை அப்படிங்கிறாங்க மகரிஷி. இந்த பயணத்திற்காக நீங்க போராட வேணாம், உங்களை வருத்திக்க வேணாம், உங்களை வேகப்படுத்தவும் வேணாம். உங்கள் மனதை குறிக்கோள்களிலும் உங்கள் செயல்பாடுகளை கடமையிலும் வையுங்கள், அதுவே போதும் அப்படின்னு அருத்தந்தை குறிப்பிடுறாங்க. இப்ப மனமானது சுத்தவெளி என்ற இறைநிலையிலிருந்து தான் வந்தது. அதன் மூலத்திடமே அதனை அர்ப்பணியுங்கள். உங்களை வளர்க்கவும் காக்கவும் செய்த சமுதாயத்தின் பங்களிப்பினாலேயே உங்கள் உடல் இன்று வரை உள்ளளவில் வளர்ந்து வந்துள்ளது. எனவே செயல்களையெல்லாம் சமுதாயத்திற்கு ஒப்பிடுங்கள், சமர்ப்பணம் செய்யுங்கள் அப்படிங்கிறாங்க அருட்தந்தை. இப்ப புரியுதுங்களா, முன்னோர்கள் வந்து சர்வம் சிவார்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம், சர்வம் சிவமயம்னு ஏன் சொன்னாங்க? எல்லாத்தையும் ஒப்பிடுச்சுட்டு நம்ம வேலையை நம்ம கரெக்டா பார்க்கணும், யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, இரண்டு ஒழுக்க பண்பாட்டை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா வாழலாம். இந்த நிலையில தான் நம்ம உடலையும் மனதையும் ஒப்பிக்க வேணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த நிலையில நம்ம இருந்தோம்னா நம்ம கிட்ட தன்முனைப்பு அப்படிங்கிறது கரைந்துவிடும். தன்முனைப்பு இல்லை, மறைந்துருச்சு அப்படின்னா நீங்களாவே இருப்பீர்கள்னு அர்த்தந்தை குறிப்பிடுறாங்க. இறைநிலையோடு ஒன்றாய் இருப்பீர்கள், இறைநிலையாகவே இருப்பீர்கள். அரூபம் உருவமாயிற்று, உருவம் அரூபமாயிற்று, உருவமும் அரூபமும் ஒன்றாயிற்று. வாய்ப்பளித்த இறைநிலைக்கும் குருவிற்கும் வணக்கங்களும் நன்றிகளும். இந்த இணைப்பில் இருந்த இதுபால் மெய்யுணர்வுகளுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த சிற்றுரையின் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளம், வாழ்க வளமுடன். நன்றியம்மா.